தமிழகத்தில் இல்லம் தேடி கல்வி திட்டம் துவக்கப்பட்டுள்ளது. இது RSS கல்விக் கொள்கையை ஆதரிக்கும் திட்டம் என கூறப்படுகிறது. இது குறித்து கல்வியாளர் காயத்ரி விளக்குகிறார். தமிழகம் முழுவதும் இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அது அறிவிச்சது கையோட ஒரு நிறைய பிரச்சனைகளும் விவாதங்களும் எல்லா ஊடகங்களில் மட்டுமல்லாமல் கட்சியினரிடையும் தொடர்ந்து அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. தமிழக முதல்வர் வந்து இது ஒரு மிகப்பெரிய புரட்சி, இது வந்து கல்வியில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு புரட்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதே புரட்சியை தான் 2019 தேசிய கல்விக் கொள்கையில வரைவு திட்டத்திலேயே கொடுக்கப்பட்டிருந்தது. எதற்காக அது கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னா, நம்மளுடைய லேர்னிங் எஃபிகசியில நம்முடைய மாநிலம் 23வது இடத்துல பின்தங்கி இருக்கு. இது நம்ம மாநிலம் மட்டுமல்ல, ஓவராலா பிள்ளைகளிடையே ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் வந்து ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கிற லிட்ரஸியும் 2ஆம் வகுப்பு படிக்கிற கணித அறிவும் இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக, அந்த கேப்பை வந்து பிரிட்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு ஊரிலும் தன்னார்வலர்களை கொண்ட குழுக்கள் அமைக்கப்படும். இது அவங்களுக்கு மட்டுமல்லாமல் இந்த இடைநிற்றல் அதிகமாக இருக்கு இல்லையா, அந்த இடங்களிலேயும் அவர்கள் அந்த பிள்ளைங்களை பேசி அவர்களுக்கு எந்த பாடங்கள்ல வந்து பிரச்சனையா இருக்கோ அதை வந்து கற்றுக் கொடுத்து அவர்களை இந்த சமூக ஓட்டத்துல கொண்டு போக வைப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் தேசிய கல்விக் கொள்கையில இதை பத்தி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்று வரைக்கும், நேற்று கூட அதை அவங்க பேசுறது என்னன்னா, நாங்க தேசிய கல்விக் கொள்கையை உள்ள நுழைய விடல, ஆனால் இது எங்களுடைய ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பூவை பூவுன்னு சொல்லலாம், புய் பூன்னு சொல்லலாம், அவங்க சொல்ற மாதிரியும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரியில தான் அவங்க பேசுறது இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படின்னா, தொடர்ந்து எல்லா ஊடகங்கள்லையும் எதிர்கட்சி சார்பாக பேசக்கூடியவர்கள் சொல்ற முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இது வந்து சங் பரிவாருடையவர்கள் எல்லாம் உள்ள வந்துருவாங்க, RSS காரங்கள்லாம் உள்ள வந்துருவாங்க, அதனால இந்த மாதிரி விஷயங்களை வந்து உள்ள அலோவ் பண்ணக்கூடாது, இந்த திட்டத்தை வந்து அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு ஒரு திமுக பிரமுகர் ஒருவர் நான் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு டிபேட்லயே சொல்றாரு, RSS நம்ம வந்து பெண்கள் வந்து இதுல முக்கியத்துவம் கொடுப்போம்னு சொல்லி இருக்கிறாங்க, 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் உள்ளதுக்கு எல்லாருக்கும், அப்படி இருக்கும்போது RSSல பெண்கள் பிரிவு கிடையாது, அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டான்னு வேற ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேற கொடுக்குறாரு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு அவர்களுடைய அறிவை எப்படி மெச்சிக்கிறதுன்னே நமக்கு தெரியல. ஏன்னா ஒரு அமைப்பு எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல, அந்த அமைப்போட பலனும் அவர்களுக்கு தெரியவில்லை. சரி, இன்னைக்கு இந்த RSS உள்ள வரக்கூடாது உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்களே, இவர்கள் நாளைக்கு சண்டே கிளாஸ் எடுக்கிறவங்க, சர்ச்சில் நீங்க பாத்தீங்கன்னா சண்டே கிளாஸ் அப்படின்னு ஒண்ணு எடுப்பாங்க, அப்ப அங்க எடுக்கிறவங்களையும் நீங்க உள்ள விட மாட்டீங்களா? இடதுசாரிகள், இடதுசாரி எண்ணம் கொண்டவர்கள், ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில 100 கோடி ஊசி போட்டாலும் இது பெரிய சாதனை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் சீனா ஒரு சாதனையை செய்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அனைத்து சோசியல் மீடியாலிலும் போஸ்ட் போடுவாங்க. அப்ப உங்களுடைய சித்தாந்தத்தை நீங்க வந்து உள்ள அலோவ் பண்ணுவீங்களா? இல்ல, மத மறுப்பு கொள்கை, ஏன்னா இந்தியாவை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள் மறுப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்காங்க, அவர்களுக்கு எஸ்பெஷலி இந்து மத எதிர்ப்பு தான் முக்கியமான ஒரு விஷயமாக வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த மறுப்பாளர்களை நீங்க அலோவ் பண்ணுவீங்களா? இத்தனை கேள்விகள் நமக்கு வருது இல்லையா. அப்ப நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, தகுதி உடைய யார் வேணுமானாலும் வருவார்கள், இதுல நியாயம் இருக்கு, ஆனால் சங் பரிவார்ல இருந்து உள்ள வந்துருவாங்களா, RSSல இருந்து உள்ள வந்துருவாங்களா? அதுக்கு இவங்க கொடுக்குற பதில் வந்து, நாங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறோம், வந்து பெண்களை முன்னிறுத்தி அப்படிங்கிறதுனால RSS காரங்க எல்லாம் உள்ள வந்துட முடியாது இப்படின்னு ஒரு எதிர்வினை பேசுறது வந்து எந்த விதத்துல சரியாக இருக்கிறது? ஒரு கற்கக்கூடிய இடத்துல அந்த பிள்ளைகளுடைய பிஞ்சு மனசுல இந்த விதமான எண்ணங்களை எப்படி அவர்களால யோசிச்சு கூட பார்க்க முடியுது அப்படிங்கிறது தெரியல. அப்ப இதுல இருந்து ஒரு விஷயம் என்ன தெரியுது அப்படின்னா, இவர்கள் இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா. இப்போ அது இடதுசாரிகளாக இருக்கட்டும், கடவுள் மறுப்பாளர்களாக இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி போதனை, அதனாலதான் உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் அடுத்தவங்களை பார்த்து வருது, அப்ப அதனாலதான் நீங்க இதை பத்தி பேசுறீங்க. கல்வியாளர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பது, இந்த தேசிய கல்விக் கொள்கை நாட்டிற்கு மிக உகந்தது,
இதை எந்த வடிவிலாவது எடுத்துட்டு வாங்க. நீங்க இப்படித்தான் கொண்டு வரணும்னு நாங்க சொல்லவே இல்லை. அதைதான் நான் முதலேயே சொன்னேன், இதுக்கு என்ன பேர் வேணா நீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல இன்னைக்கு வந்து முந்திலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஸ்டிக்கர் ஒட்டுற கலாச்சாரம் ஒரு கட்சிக்கு இருக்குன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு அதை இன்னொரு கட்சி தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. அது வந்து 100 கோடி தடுப்பூசி போடுற இடத்துல உள்ள பேனராக இருக்கட்டும், இல்ல வந்து மத்திய அரசுடைய திட்டங்களை தன்னுடைய திட்டங்களாக சொல்வதாக இருக்கட்டும், ஏன்னா சட்டசபையில் பேசப்பட்ட ஒரு மீன் வளர்ப்பு திட்டமாக இருக்கட்டும், இல்ல கல்வியிலேயே நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா வந்து கம்ப்யூட்டர் பேசிக்ஸ் வந்து சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரு பொன்முடி அவர்கள் சொன்னாங்க. அதே போல கல்வியில வந்து ஆங்கில பேச்சு பயிற்சி வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், அவர்கள் வந்து சமுதாயத்துல அந்த மற்ற பிரிவினரோட அதாவது இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸோட போட்டி போடுறதுக்கு தயக்கம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதெல்லாம் தேசிய கல்விக் கொள்கையில இருக்கு. இத ஆங்கிலம்னு குறிப்பிடாம எந்தெந்த மொழிகளில் இல்ல எந்தெந்த பாடங்களில் பிள்ளைகள் வந்து கஷ்டப்படுறாங்களோ அவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுப்பதற்கு அவர்களுடைய ஆசிரியர்கள் அல்லாத ஒரு தன்னார்வல குழுக்களை அமைத்து அதன் மூலமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர்கள் கொடுத்திருக்கிற கையேடுல கூட ரொம்ப தெளிவா தான் கொடுத்திருக்கிறாங்க, அதை நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது. ஏன்னா ஒரு 3 லேயர்ஸ் கொடுத்திருக்கிறாங்க, மாநிலம் அளவுல, மாவட்ட அளவுல, வட்டார அளவுல அப்படின்னு சொல்லிட்டு 3 குழுக்கள் இருக்காங்க. அந்த குழுக்கள் வந்து இவர்களுக்கு வந்து என்ன பாடத்திட்டம் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கும் அந்த டீச்சர்ஸ்க்கு கையேடு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 to 5th வந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தவங்க, 6 to 10th வந்து டிகிரி முடிச்சவங்க, அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடிஸ் படிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கேட்டகரி வர சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயமாக நம்ம பார்க்கணும். அதை விடுத்து விட்டு இதுல RSS இதுல ஏன் உங்களுக்கு இவங்களை சொல்றீங்க, இவர்கள் தீண்டப்படாதவர்களா? நீங்க தீண்டாமையை பற்றி பேசுறீங்க, சமூக நீதி பற்றி பேசுறீங்க, அப்போ இந்த RSS இல் இருப்பவர்கள் அவர்களும் இந்த தமிழ்நாட்டில் வாழ்பவர்கள் தான், அவர்களும் இந்த சமூகத்தில் இருப்பவர்கள் தான், அவர்கள் இந்த தேசத்தின் மேலே உங்கள் ஒருவருக்கும் இருக்கக்கூடிய பற்றை விட ஒரு மடங்கு அதிகமாகவே இருக்கக்கூடியவர்கள். நீங்க இங்க காஷ்மீர்ல வந்து காஷ்மீர் மட்டுமல்லாமல் இங்க இருக்கக்கூடிய இடங்கள்லயே பாகிஸ்தான் கிரிக்கெட்ல வெற்றி பெற்ற பட்டாசு வெடித்து கொண்டாடுகின்றவர்களுக்கு சப்போர்ட் பண்ண தயங்குவதில்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த தேசமும் தெய்வீகமும் இரு கண்கள் அப்படின்னு சொன்ன தமிழகத்தை சேர்ந்த நம்முடைய முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வாழ்ந்த மண் இது, இதை அப்படி சொல்லலாம், ஆன்மீக மண். இதுல அவரை வந்து சென்னகத்து சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடியவர்களுடைய இடத்துல தொடர்ந்து நாத்திகவாசம் பேசுறவங்களை நீங்க அலோவ் பண்றீங்க, இல்ல ஒரு குறிப்பிட்ட பிரிவினர்களுடைய இன்ஃபுளுயன்ஸ், ஏன்னா நம்முடைய முதலமைச்சரே அவர்களுடைய அந்த சர்ச் ஃபங்க்ஷன்ல போய் சொல்றாரு, இது உங்களால் அமைக்கப்பட்ட அரசு, உங்களுக்காக உள்ள அரசு அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இந்த மாநிலத்தை, இந்த மாநில மக்களை, ஒரு குறிப்பிட்ட பெரும்பான்மையான இருக்கிற மக்களை வந்து ஒரு குறைவாக நடத்துவதை விடவா வேற யாரும் நடத்திட முடியும்? நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு பிரிவினை சொல்லிக் கொடுப்பதை விடவா வேற யாராவது சொல்லிக் கொடுத்துட முடியும்? அப்போ கல்வியை கல்வியாக மட்டுமே நீங்க பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த பிரச்சனை எழாது. யாருமே வேண்டாம், எந்த பின்புலமும் இல்லாதவர்கள் வாங்க அப்படின்னு சொன்னா அதை எல்லோரும் ஒத்துக்கொள்வாங்க, நானும் ஒத்துக்கொள்வேன். ஏன்னா கல்வி வந்து மதத்திற்குள்ள அடங்காது, எந்த ஒரு சித்தாந்தக்குள்ளும் அடங்காது, ஆனால் இவை எல்லாமே அந்த கல்விக்குள்ள அடங்கிறது. கல்விக்கு வந்து இதுக்கு எல்லாத்துக்குள்ளேயும் அடங்கல, ஆனால் அந்த கல்வி, அந்த கல்விதான் அவர்களுக்கு இதை எல்லாற்றையுமே போதிக்குது. அவர்களுக்கு தெரியும், அவங்க பெரியவங்களாகும்போது எனக்கு கடவுள் வேணுமா வேணாமா, நான் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கணும், எந்த சித்தாந்தத்தை நான் ஏத்துக்கணும், இதெல்லாம் அவர்கள் புரிஞ்சு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல நீங்க இந்த இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற இந்த திட்டம் வந்து கிராமங்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு உதவியாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த நீட் தேர்வோட பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் நிறைய பேர் சொல்றது என்ன, இவங்க எல்லாம் காசு கொடுத்து கோச்சிங் சென்டருக்கு போறாங்க, எங்க கிராமத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு அவங்க அம்மா அப்பா கூட படிக்காதவங்க, சொல்லி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லைன்னு. இன்னைக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக தான் இந்த தன்னார்வ குழுக்களை போட்டிருக்காங்க. இது வந்து இந்த பேண்டமிக்னால உள்ள பிரிட்ஜை வந்து கேப் பண்றதுக்கு, கேப்பை வந்து பிரிட்ஜ் பண்றதுக்கு அப்படின்னு அவங்க சொன்னா கூட ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அவங்க எல்லா சப்ஜெக்ட்லயும் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. பிள்ளைகளுக்கு எந்தெந்த பாடங்கள்ல டவுட் இருக்கோ ஈவினிங் நேரத்துல ஒரு டியூஷன் போல, ஒரு 1 மணி நேரம் வந்து டியூஷன் போல, ஏன்னா வசதி இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து காசு கொடுத்து வந்து டியூஷன் சேர முடியும். அப்ப இவர்களுக்கு
அந்த காசு கொடுக்காமல் இலவசமாக ஒரு கல்விய மாலை நேரங்கள்ல அவர்களுடைய பாடங்களில் ஏற்படக்கூடிய டவுட்ஸ கிளியர் பண்றதுக்கு ஒரு இடமா அதை பார்க்கணுமே தவிர அதுல வந்து எவ்வளவு கீழ்த்தரமான அரசியல் செய்ய முடியுமோ அந்த அரசியலை செய்ய வேண்டாம். ஏன்னா இத பேசுறது எல்லாருமே மெத்தப்படித்தவர்கள், அதுதான் நமக்கு இங்க பிரச்சனையே. ஏன்னா படிக்காதவங்க கூட ஒரு விஷயத்த நியாயமா அப்படின்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்க. ஆனால் இவர்கள் தானும் குழம்பி மற்றவர்களையும் குழப்பி எல்லோரையும் வந்து ஒரு படி எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறதுக்கு எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்கு. ஆனால் எனக்கு எல்லாம் தெரியும் நீ முட்டாள் அப்படின்னு சொல்றதுக்கோ இல்ல நீ கெட்டவன் சொல்றதுக்கோ யாருக்குமே ரைட்ஸ் இல்லை. அது அந்தந்த அவரவர்களுக்கு புரிந்து அவர்கள் அதுல ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷனோட ஃபில்டர்ல டிரான்ஸ்பெரன்சி இருக்கணும்னு தான் நாங்களும் கேட்கிறோம். ஏன்னா எப்படி வந்து கல்வியாளர்கள் கல்வியை பொதுவாக நினைக்கிறோமோ ஒரு அரசு பிள்ளைகளை பொதுவாக நினைக்க வேண்டும். அப்படி நினைத்தால் மட்டும்தான் அதுல யாருமே தலையீடு இல்லாமல், அதுல வந்து நீங்க சண்டே ஸ்கூல்ல இருக்கிறவங்களோட தலையீடும் வேண்டாம், இடதுசாரி சிந்தனையாளர்களுடைய தலையீடும் வேண்டாம், கடவுளே இல்லைன்னு சொல்கின்ற ஒரு பிஞ்சு மனதில நஞ்சை விதைக்கக்கூடிய அவர்களும் தேவையில்லை, யாருமே தேவையில்லை. கல்வியை கல்வியாக பாவிக்கக்கூடிய யார் வேண்டுமானாலும் அதுல தன்னார்வலர்களா சேர்ந்து அந்த பிள்ளைகளுக்கு சொல்லித்தரலாம். உங்களுக்கு சொல்லி கொடுக்க மனமில்லை அப்படின்னா ஒதுங்கி நின்று நடக்கிறத வேடிக்கை பாருங்க. அதை விட்டுட்டு மற்றவர்களை வந்து குறை சொல்லி அந்த இடத்துல வந்து இருக்க அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பயனையும் தடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது.